ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு 13வது பிறந்த நாள். அதனால் நான் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு கேசரி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க, இந்த கேசரியை தான் உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னுடைய பையனை எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அவனுக்கு 13th பர்த்டே. உங்களுடைய பிளெஸ்ஸிங் என் பையனுக்கு ரொம்ப முக்கியம். எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வீடியோவோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி இது உங்களுக்கு தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரவா கேசரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு அளவு கரெக்டாக சொல்லிடுறேன். 1/2 கிலோ ரவை நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த டம்ளரில் நான் அளக்க போகிறேன் உங்களுக்கு. பாருங்க, கரெக்டாக 2 டம்ளர் 1/2 கிலோ ரவை. பாருங்க, பெரிய டம்ளர். இப்போ இந்த டம்ளரில் அளவில் தான் நம்ம வந்து இந்த 2 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்திருக்கோம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நம்ம வந்து 2 டம்ளர் முழுசாக போடலாம், இல்லை ஸ்வீட் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் 1/2 டம்ளர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் முழுசாக போட போகிறேன். ரொம்ப ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது 2 டம்ளர் இல்லைனா 2.5 போடலாம். ஆனால் 2 டம்ளர் தான் நான் போடுறேன், ஏன்னா பெரிய டம்ளரில் அளந்திருக்கோம் நம்ம. ஸ்வீட் ரொம்ப தித்திக்கும், அதனால் இது டம்ளர் அளவுக்கு கரெக்டாக 2 டம்ளர் போடலாம். இது 1/2 கிலோ ரவைங்க. இது வந்து முந்திரி பருப்பு. பாருங்கள், ஒரு 20 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து திராட்சை பழம். திராட்சை பழம் கம்மியாக போட்டுக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா அது வந்து புளிக்கும். ரொம்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்கி பாயில் ஆகி கொதிக்கும் போது நம்ம போட்டோம்னா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் என்ன பண்ணணும், ஃபைனலாக கேசரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இறக்குற ஸ்டேஜில் மட்டும் இந்த திராட்சையில் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணிக்கணுங்க. நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த 2 டம்ளர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி தான் எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுட் கலர், கேசரி கலர் வந்து நான் வந்து லெமன் கலர் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். நான் தண்ணி சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. 1 கப் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி விடலாம் உங்களுக்கு, ஏன்னா இது வந்து நல்லா திக்காகிடும். 2.5 டம்ளர்னால் டோட்டலி இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஊற்றும் போது காமிக்கிறேன். இப்போ நம்ம நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த இப்போ பாருங்க, இந்த ரவையை இதில் போட்டுடலாம். ரவையை வந்து நல்ல நெய்யில் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவை ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் நெய் லைட்டாக விட்டு நம்ம வந்து ரவையை நல்லா ரோஸ்ட் ஆக்கிட்டோம்னா கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான் இருந்தாலும் இப்போ மறுபடியும் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது சொல்கிறாங்களா, மணல் மணலாக கேசரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நல்ல ட்ரையாக பார்க்க நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் கேசரி. பார்க்கும்போதே ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும், நம்ம சாப்பிடணும்னு தோணும். லைட்டாக சிம்ம குறைச்சிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒயிட்டாக இருக்கிறது நம்ம வந்து நெய் மிக்ஸ் பண்ணவும். பாருங்கள், இது கொஞ்சம் ஷாண்டலாக காமிக்குது. ரவை வந்து நல்லா வறுக்கும் போதே வாசனையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறதுன்னா நல்லா பார்க்க மொறு மொறுன்னு இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாருங்கள், வறுக்கும்போதே அப்படியே நெறி நெறின்னு இருக்கும், அதுதான் உங்களுக்கு நல்லா பக்குவோம்.
தெரியாதவங்களுக்கு நான் புரியும்படியாக சொல்கிறேன். நீங்கள் சாம்பிள் பண்ணுறதா இருந்தால் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ரெடி பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் வறுத்துட்ருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். இதில் முந்திரி பருப்பு எடுத்து போட்டு வறுத்துக்கலாம். போதும், நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் திராட்சை பழம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஃபைனலாக போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 டம்ளர் ரவைக்கு நம்ம வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர், நான் 5 டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன். அஞ்சு டம்ளருங்க. இப்போ 5 டம்ளர் நம்ம ஊற்றிருக்கோம். இதில் அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், கேசரி பவுடர் சேர்த்தாச்சு. இதில் இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் முந்திரி சாஃப்டாக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா சாப்பிடலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அதில் நல்லா வேகும் போது தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து இப்போ முந்திரி பருப்பை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம திராட்சையை வந்து போட்டோம்னா தண்ணி நல்லா பாயில் ஆகி கொதிக்கும் போது அதோடைய புளிப்புத்தன்மை வெளிப்படும். அதனால் நம்ம வந்து ரவையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சுகர் மிக்ஸ் பண்ணி திக்னஸ் ஆனதுக்கப்புறம் அது திராட்சையை போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் அது போட்டால் தான் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதனால் நான் ஃபைனலாக சேர்த்துக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ரவையை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப போட்டோம்னா அதோடய வாடை தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி நல்லா பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ சிம்மை வந்து லைட்டாக குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ரவையை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்படாமல் கிளறுங்க. Thank you.
அப்படி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கட்டிப்படாது. மீடியமாக அந்த ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ நெய் வந்து இப்போ 2 ஸ்பூன் விட்டோம்னா இதோடய நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எல்லோ கலர், ரெண்டுமே எல்லோ கலர் இருந்தாலும் உங்களுக்கு கலர் தெரியல. கீயோடது ஒயிட்டாக இருக்குது, அந்த எல்லோவில் தெரியல. நல்லா அவங்களுக்கு வந்து கேசரி நல்லா வேகணும். உங்களுக்கு ரவையை நம்ம வறுக்கிறதுல தாங்க இருக்குது. இப்போ உங்களுக்கு பாருங்கள் பப்புள்ஸ் விட ஆரம்பிக்கும், டப் டப் டப்னு சவுண்டு கொடுக்குது பார்த்தீங்களா. இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் தான் கட்டிப்படுற ஸ்டேஜ். இப்போ தான் நல்லா கிளறணும். இப்படியே லைட்டாக நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு, பாருங்கள் நல்லா நெரு நெருன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து கேசரி இப்போ வேகுது. இங்கே பாருங்கள் இப்போ இந்த கப்பில் 2.5 கப் ஸ்வீட் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். பாருங்க நான் 2.5 கப் போட்டிருக்கேன். பாருங்க 1/2 கிலோ ரவைக்கு நான் வந்து இந்த பெரிய டம்ளரில் 2.5 டம்ளர் போட்டிருக்கேன். முழுசாக 2 டம்ளர் போட்டிருக்கேன், அப்புறம் 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். பாருங்க இது வந்து ஸ்வீட் கொஞ்சம் நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் நல்லா தித்திப்பாக இருக்கணும். பாருங்கள் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் சுகர் போடவும் இது நல்லா மெல்ட் ஆகும். பாருங்கள் இதுவும் நல்லா உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. பார்த்துக்கின்ற இப்போ தான் கையில் படும். அப்புறம் உங்களுக்கு 6 நல்லா திக்காயிடும். இப்போ நல்லா நெய் விட்டுக்கலாங்க. நான் ஸ்வீட் ரொம்ப சாப்பிடுவேன், நல்லா ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கேசரியில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். எனக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்கிறவங்க குறைச்சிக்கோங்க, 2 டம்ளர் போதும். நான் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் கூட சேர்த்துருக்கேன். இப்போ நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் விடுறது தெரியுதா, 2 சேம் கலராக இருக்குது. இது நல்லா திக்காகுங்க, நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு பாருங்கள்
அல்வா பதமாக இருக்குது, நல்ல எண்ணெய் திக்னஸ் ஆனச்சுன்னா உங்களுக்கு இந்த கேசரி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷல் டே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய சின்ன பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, அவனுக்கு 13th இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் கேக்லாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இனிமே தான் அதான் அவனுக்கு பிடிச்ச கேசரி, மதிய பாயசம். அதனால தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெளியில் ஃபங்க்ஷன் போயாச்சு, அதனால தான் என்னால் நேற்று வீடியோ போட முடியலை. எனக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் சில சிஸ்டர்ஸ் கேட்டாங்க ஏன் இது வீடியோ போடலைன்னு, பரவாயில்ல அந்தளவுக்கு என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ பாருங்கள், இப்போ எடுக்க எடுக்க பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு கட்டியும் இல்லை, எந்த கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து பக்குவம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேசரி கட்டி தட்டாது. இதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தேடு, அது அவங்க பெரியவங்க சொல்கிற நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா கேசரியெல்லாம் சூப்பராக வந்துடுங்க. நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், என் பையனை வாழ்த்துங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும், எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பையனுக்கு கிடைக்கணும். வீடு கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கேசரி நீங்கள் சாப்பிடுங்க, என் குழந்தைய வாழ்த்துங்க, அவனுக்கு 13th பிறந்த நாள், சின்ன பையன். பாருங்கள் ஒரு 10 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ நெய் கொஞ்சம் விடலாம், நெய் தாங்க நல்லாயிருக்கும், ஃபுல்லாக விட்டாச்சு. பாருங்கள் இப்போ சூப்பராக இருக்குங்க கேசரி. நல்லா ஏலக்காய் ஃப்ளேவரோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வறுத்த பாருங்கள் போட்டாச்சு எல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நெய் ததும்ப சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது. இன்றைக்கி என்னுடைய பையனுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு, ரெடி பண்ணிட்டோம், கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் இப்போ கேசரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாக இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க, கேசரி சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாருங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய பையனை எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா, சாப்பிடுங்க. அதோடய என் குழந்தைங்க, என் சின்ன பையனுக்கு பர்த்டே, அவனை விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், என் பையன் கேக் கட் பண்ண போகிறான். இப்போ 13th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். பாருங்கள், நான் அங்கே ப்ரிப்பேர் பண்ண கேசரி இங்கே ரெடியாக இருக்குது. பாருங்கள், கேன்டீன்லாம் ஏற்றியாச்சு. இப்போ பாருங்கள் கேக் பாருங்கள், அவன் பேர் நவீன். எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். சாக்லேட்லாம் இருக்குது பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே நவீன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் கட் பண்ணிட்டான். நான் அவனை மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். இவன் தான் என் ரெண்டாவது பையன். பெரிய பையன் ஃபேஸ் காமிக்க மாட்டுறாரு, அதனால பர்த்டே பையனை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்க, ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேக் ஊட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. பாருங்கள், என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் என் பையனை வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.